தெருக்கிழப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுதாகர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழி பண்ணி தான் வந்திருக்கோம். நாட்டுக்கோழி எப்படி வளர்ப்பது, அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத வாங்க போய் கேட்டுருந்தீங்கன்னா, கேட்டதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ இது கத்துக்கல இருந்தா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் இனிகோ. நான் ஒரு இயற்கை விவசாயி. நம்மளோட தோட்டம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டி கிராமத்து பக்கத்தில் செயின்ட் ஜோசப் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பேக் சைடில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எத்தனை கோழியோட ஆரம்பிச்சிங்க? கோழி நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆரம்பிக்கிறப்போ ஒரே ஒரு தாய்க்கோழியோட தான் ஆரம்பித்தேன். தாய்க்கோழி வித்து அதோட குஞ்சுகளோட வச்சு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம அங்கங்கே கிராமத்தில் நம்ம பியூர் சிறுவிடையாக மட்டும் தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கோழிகளாக கொண்டு வந்து வச்சு ஒரு 10-20 மட்டும் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதன் மூலமாக பெருக்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 கோழிகளுக்கு மேலே வச்சுருக்கிறேன். உங்களோட செட்டோட அகலம் எவ்வளவு? இதில் எத்தனை கோழி நம்ம கோழி வளர்க்கலாம்? இது வந்து ஷெட்டு வந்து 50x30. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகமாகவே தான் பிடிச்சிச்சு. நம்ம நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் அதோட ஷெட்டுக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பு நலங்கிறது ஃபுல்லாக அந்த மாதிரி ஷெட்டு போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட என்னென்ன ரகம் இருக்குன்னா, ஒவ்வொரு ரகத்தினுடைய சிறப்பு என்ன? நம்மளது ஃபுல்லாகவே பியூர் சிறுவிடை தான் நம்ம அதிகமாக டோட்டலாக வச்சுருக்குது. நம்ம அதை தாண்டி நம்ம வெளியில் போக வேணாம். ஏன்னா இதை வந்து நாட்டுக்கோழி முட்டைகளுக்காகவும் கோழி குஞ்சுகளுக்காகவும் தான் மெயினாக சூஸ் பண்ணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ரொம்ப இப்போ கலப்பின கோழிகள் அதிகமாக வந்ததுனால நான் தேடி தேடி கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் எடுத்தோம் நம்ம சிறுவிடைகள் ஃபஸ்ட்டு இனிஷியல் எடுக்கிறப்ப. அதுக்கப்புறம் அதன் மூலமாகவே வந்த சிறுவிடைகள் தான் இருக்குது. அதோட இல்லாமல் ஒரு கருங்கோழிகள் வந்து ஒரு 50 கோழி வச்சுருக்கிறேன். உணவுகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசி, சோளம், கம்பு, அதோட இல்லாமல் அசோலா பசுந்தீவனத்தில் பார்த்தீங்கன்னா அசோலா கீரைகள் போடுவோம். அதோட இல்லாமல் இது வெளிமேய்ச்சலே மேய்கிறதுனால எனக்கு வந்து தீவன செலவு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. வெளிமேய்ச்சலே அதுக்கு தேவையான புழு பூச்சிகள் எல்லாத்தையுமே சாப்பிட்ருது. அதோட இல்லாமல் இது கிடைக்கிற கரெக்டாக பாம்புகள், சின்ன சின்ன பாம்பு அதை மாதிரி ஊர்வன பரப்பனை எது எது கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்ருது இதுவே. அதனால் நம்ம இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பு, சோளம், இடையில வேறு என்னென்ன காய்கறிகள் வேறு ஏதாவது கிடச்சிதுன்னா அது மாதிரி போடுறது, மீன் இந்த மாதிரி போடுறது, மீன் கருவாடு அப்பப்போ கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுடுறது. இந்த கோழி வந்து எத்தனை நாளாக உங்களுக்கு கரெக்டான வளர்ச்சி பெறும்? இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிடுது. நம்ம முறையாக அதாவது கம்பெனி தீவனங்கள் இல்லாமல் போடுறப்ப வந்து ஒரு 6 மாதம் ஆகிடுது. எப்படினாலும் 6 மாதம் ஆகிடுது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே வெளியில் மேய்கிறப்போ நம்மளுக்கு வந்து இறக்கி மட்டும் தேவைப்படுறப்போ அது வந்து வந்து பக்கத்தில் கால் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டுருக்கும். அப்போதைக்கு நம்ம இறப்போகிறது எப்படியும் 3 வேளை போட்டுருவோம். அது இல்லாமல் அதுக்கு தேவைப்படுறப்ப ஒரு தோட்டத்தில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது, வேறு ஏதாவது பிரச்சனை தீவனம் பற்றாக்குறேன்னா நேராக இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து நின்றுட்டுருக்கோம் தீவனம் தேட்டு. அதனால் அப்பப்போ போட்டுக்கிறது, தேவையான நேரத்தில் போட்டுக்கிறது. இது அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிடுது அதோட முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு. இப்போ நம்ம கறிக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னா கண்டிப்பாக 6 மாதம் ஆகுது. இதே நம்ம கம்பெனி ஃபீடு இந்த மாதிரி போடுறப்ப கண்டிப்பாக ஒரு 5 மாதத்தில் வரும்னு நிறையா பண்ணைகள் நிறையா நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கம்பெனி ஃபீடாக இல்லாமல் போகிறதுனால ஒரு 6 மாதம் ஆகிடுது. நோய்கள் வந்து இது மாதிரி பராமரிக்கிறீங்க? எனக்கு நோய்கள்ங்கிறது பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்து பெருசாக தெரியறதில்ல. எனக்கு வந்து மெயினாக தெரியறது பார்த்திங்கன்னா சளி தான் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக வருது. கோழிக்கு பொறுத்த வரைக்கும் சளி வந்துச்சுன்னா குறைசா நோயாக மாறுது, சீக்கிரமே குறைசா நோயாக மாறுது. இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுனால அதுக்குள்ளேயும் கண்வீக்க நோய் இந்த மாதிரியெல்லாம் வந்துடுது கோழிக்கு. இப்போ இனிஷியலாக இதுக்கு என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை, ஓமவள்ளி, துளசி, நொச்சி, ஆடதொடா இந்த மாதிரி இதோடு எல்லாம் சேர்த்து கீழாநெல்லி, குப்பைமேனி, மஞ்சள், ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் வந்து அதோடய தண்ணி குடிக்கிற தண்ணியில் நாங்கள் கலந்து வச்சுருவோம். எப்படியும் வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருவோம். அதில் இல்லாத நாள் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் கொடுக்குறது, மஞ்சத்தூள் தனியாக கொடுக்குறது, அப்படி இல்லைனா ஜீரகத்தூள் தனியாக கொடுத்துறது. இதுதான் இதுக்கே மோஸ்ட்லி நோய் வராது. குஞ்சுகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக டோட்டலாகவே ஃபில்டர் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி சுடுதண்ணி மட்டுமே கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முட்டையில் இப்போ முட்டை பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணுறீங்க? இயற்கையான முறைகள் இப்போ கடந்த 1 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே தாய்க்கோழிகிட்ட வச்சு தான் அடை வச்சு எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இன்குபேட்டரை போகிறக்கும் வாங்கலை. ஏன்னா இனிஷியல்ஸ் நம்ம ஒரு வருஷம் பொறுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இருந்ததுனால தாய்க்கோழிகிட்டே தான் கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கோழி வரைக்கும் நான் அடை வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். கோழி குஞ்சுகளுமே தாய்க்கோழிகிட்டே தான் விட்டு பண்ணுற வளர்க்குற மாதிரி தான் செட்டப்லாம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தேன். அதில் தான் இவ்வளோ நாளும் வளர்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அதில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதை பராமரிக்கிறதுல தாய்க்கோழியோட தனியாக விட்டு பராமரிக்கிறதுலாம் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இங்கே கோழியோட போகிறப்ப ஃபுல்லாக கழுகுலேருந்து காக்காலேருந்து எல்லாம் நிறையா பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ப்ரூடர் மெத்தடில் கொண்டு போயிட்டேன். அதாவது தாய்க்கோழிகிட்டேருந்து குஞ்சு பொறிச்சாலும் சரி, இப்போ இன்குபேட்டர் புதுசாக வாங்கியிருக்கேன் அதன் மூலமாக பொறிச்சாலும் சரி அதை வந்து ப்ரூடர் மூலமாகவே வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு மாதம் வளர்த்துட்ருக்கேன். பாம்புலாம் வந்து என்ன மாதிரி பாதுகாக்கிறீங்க? பாம்பு கீரியெல்லாம் வந்தால் எனக்கு வந்து இங்கே வந்து பாம்புகள் பிரச்சனைங்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. எனக்கு கோழி குஞ்சுகளை தான் மோஸ்ட்லி பாம்புகள் பிடிச்சி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பண்ணைகளை. எனக்கு இங்கே வந்து பாம்புகள் சின்ன சின்ன பாம்புகளை கோழியை பிடிச்சி எனக்கு நல்ல சிறுவிடை ரகத்துலேயே ரொம்ப நல்ல ரகங்கிறதுனால இது வந்து சின்ன சின்ன பாம்புகளை இதுவே சாப்பிட்ருது. பெரிய பெரிய பாம்புகள் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆள் புழக்கமே இருக்கிறதுனால பாம்புகள் பெரிய பாம்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை.
எனக்கு இங்கே இருக்க பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கீரியும் நாயும் தான். மோஸ்ட்லி ஆள் நடமாட்டம் இருக்கிறப்ப கீரியும் நாயும் அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது. நம்ம எதாவது கொஞ்சம் வெளியில் அப்படி இப்படி பக்கத்தில் போயிட்டு வர கேப்பில் தான் கீரியும் நாயும் வர்ற மாதிரியான இது விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயே பாதி இப்போ கீரியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், ஒரு 3 மாதத்துக்கு கோழி குஞ்சுகள் அந்த மாதிரி சைஸ்லலாம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. இடையில இப்போ கூண்டு வச்சு பிடிச்சி வெளியில் வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டுருக்கோம் கீரியெல்லாம். அதே மாதிரி நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலி அடைக்கலான்ட்ருக்கோம். வேலி அடைச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதுலேருந்தும் கொஞ்சம் ஃபுல்லாக இது பண்ண முடியும். இப்போ உங்களோட பண்ணை ஆரம்பித்து 1 வருஷம் சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க? இல்லை, நான் இன்னும் சந்தைப்படுத்த ஆரம்பிக்கல. இப்போ தான் என்னோடய கோழிகளை இப்போ தான் பெருக்கி ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிள் ஆக்கியிருக்கேன். அதாவது இப்போ ஒரு இப்போ தான் ஒரு கோழிகள் இதுலேருந்து உற்பத்தி பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த பேட்சான கோழி குஞ்சுகளாக கொடுக்கலான்ட்ருக்கேன். இப்போ என்னென்னா கோழியாக வளர்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால கோழி குஞ்சுகளாகவும் முட்டைகளாகவும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போது மழை காலங்கிறதுனால எனக்கு வந்து மழை டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு முட்டைகளாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா சளி குஞ்சுகளுக்கும் சரி பெரிய கோழிகளும் சரி சளி ரொம்ப அதிகமாக பிடிக்கிறதுனால எனக்கு வந்து அதில் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் அப்படி போன லாஸ்ட் இயரில் நம்ம ஆரம்பித்த புதுசில் பார்த்திங்கன்னா இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே கோழி குஞ்சுகளாகவும் முட்டைகளாகவும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். முட்டைகள் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைகள் பார்த்திங்கன்னா நான் தஞ்சாவூரில் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன். எனக்கு நான் இயற்கை விவசாயம் பண்ணுறது தெரிஞ்சவங்க நண்பர்கள் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இயற்கை முறையில் தான் வளர்க்குறங்கிறது தெரியும் அவங்களுக்குமே. ஏன்னா நிறையா வந்து நிறைய பேர் வந்து இங்கே பண்ணையில் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நம்ம தோட்டத்தில் எப்படி விவசாய முறைகள் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்காங்க நிறைய பேர். அதனால் நம்மள்ட்ட நேரடியாகவே முட்டை வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 1 முட்டை 15 ரூபா மேனிக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா தீவன செலவுக்கு தான் மோஸ்ட்லி அதை கொடுத்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் கோழிகளை பெருக்கிக்கிட்டு முட்டைகளாகவும் இல்லைனா குஞ்சுகளாகவும் ரெண்டு விஷயமாக தனித்தனியாக பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன். நாட்டுக்கோழி இருக்குது, நாட்டுக்கோழியோட சேர்த்து கருங்கோழி வளர்க்குறீங்களா? நம்ம நாட்டுக்கோழி ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிற புதுசில் வந்து நம்ம வந்து கறிக்கோழிக்காக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் அது இதெல்லாம் பார்த்து அதேமாதிரி நேரடியாக பண்ணைகள்லையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கறிக்கோழிக்காக வளர்க்கலாம்னு சொல்லிட்டு முயற்சியை பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாகவே பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபீடு எதுவுமே போடாமல் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் நிறைய விஷயத்தில் பார்த்து பார்த்து ஒன்று ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து வளர்த்தோம். இப்போ என்னென்னா எனக்கு வந்து பெரிய கோழிகளாக்கி விற்கிறது லைஃப் ஸ்டாக்கில் ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்கிறதுனால கோழி குஞ்சுகள் எனக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ இயற்கையாக வளர்க்குறேன், கொஞ்சம் ப்ரீடு வந்து நல்ல ஒரிஜினல் ப்ரீடாக இருக்கிறதுனால இந்த கோழி குஞ்சுகள் வந்து அதிகமாக கேட்குறாங்க. என்கிட்ட வர்றவங்க என்கிட்ட பார்க்குறவங்க இயற்கை விவசாயத்து சம்மந்தமாக வர விவசாயிகளும் சரி நண்பர்கள் வட்டாரம் இல்லை வெளியிலேருந்து வரவங்க நான் நர்சரியும் வச்சுருக்கிறதுனால அதுக்கு வர கஸ்டமர்ஸும் இங்கே வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் டெய்லி 4-5 பேராவது வந்து பார்த்துட்றாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு இதுலேருந்து 1 கோழி குஞ்சு கொடுங்க, 10 குஞ்சு கொடுங்க, 20 குஞ்சு கொடுங்கன்னா கொஞ்சம் கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இதுக்காண்டியே நம்ம ஃபுல்லாக ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மாதம் குஞ்சுகளாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதோடு இல்லாமல் இப்போ கருங்கோழிகளுக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து இங்கே வந்து முட்டை தேவைக்கும் கருங்கோழி தான் ரொம்ப கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்குங்கிறதுனால தான் கருங்கோழியை வந்து சூஸ் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட வந்து வாங்கி இப்போ ஆரம்பித்தேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1 மாதம் குஞ்சுகளாகவும் 2 மாதம் குஞ்சுகளாகவும் தான் வாங்கினேன். அதுதான் இப்போ எல்லாமே ஃபுல்லாக அவ்வளோ பெரிய ப்ரீடாக வந்து நின்றுட்டு இவ்வளோ பெரிய கோழிகளாக வந்து நின்றுட்டுருக்கு. அதோடு இல்லாமல் இதில் வந்து ஃபேட்டு ரொம்ப கம்மி, அதோடு இல்லாமல் ப்ரோட்டீன் இதெல்லாமே அதிகங்கிறதுனால நம்ம நாட்டுக்கோழியோட இதில் சத்துக்கள் அதிகங்கிறதுனால நான் நிறையா படிச்சிருக்கேன். இது சம்மந்தமாக நிறையா படிச்சுட்டு இருக்கப்போ சரி ஓகே இதுவும் கொஞ்சம் வளர்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னுங்கிறப்போ நார்மல் நாட்டுக்கோழிகளோட இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்போர்ட்டியாக ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. நாட்டுக்கோழிகளே விரட்டுற அளவுக்கு இது கொஞ்சம் இன்னும் ரொம்ப இதாக இருக்குது கருங்கோழிகள். அதனால் எனக்கு இது மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால் இப்போ கருங்கோழிகளையும் இன்னும் கொஞ்சம் தனியாக 2 ஷெட்டாக போட்டு கருங்கோழிகளையும் தனியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன். தீவனமெலாம் சொல்கிறீங்க, கம்பு இது மாதிரிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் எப்படி நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க அதை பற்றி கொஞ்சம்? இப்போ கம்பு சோளம்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக இப்போ சோளம் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து ரோட்டில் எல்லாம் காய வைக்கிறாங்களே அந்த மாதிரி இவங்கள்ட்ட வந்து நம்ம கிட்டத்தட்ட 50 கிலோ 100 கிலோன்னு மொத்தமாக வாங்கிக்கிறது, வாங்கி நம்ம அரைச்சிக்கிட்டு அந்த மாதிரி நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது. நேரடியாக வியாபாரிகள்கிட்ட போகிறப்ப வியாபாரி கொடுக்குற காசை விட நான் ஈக்குவலாக நான் விவசாயிகள்கிட்ட கொடுத்து டைரெக்டாக வாங்கிட்டு இருக்கேன். இப்போது அது வந்து நான் ரொம்ப அதிகமாக வாங்க முடியாதனால ஒரு 1 முட்டை 2 முட்டை நான் அப்பப்போ வாங்கிக்கிறது. அதே மாதிரி கம்பும் பார்த்திங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் சைடு கொஞ்சம் நல்ல கம்புகளாக கிடைக்குது. நான் இடையில அந்த சைடு போகிறப்ப ஏதாவது வேறு யாராவது வராங்க டிரான்ஸ்போர்ட்டு போக்க வேண்டிய வரப்போ அந்த மாதிரி இதில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா மற்ற அசோலா வந்து கிட்டத்தட்ட நான் 3 பெட்டுக்கு மேலே போட்டு வச்சுருக்கேன் உள்ளார. அது இப்போ நம்மள்கிட்ட அசோலா வாங்குறவங்களுமே இருக்காங்க. நம்மள்கிட்ட வந்து ஒரு தாய் அசோலா வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நம்ம அதிலே கிட்டத்தட்ட நெருக்கி எனக்கு 1 நாளைக்கு ஒரு 7 கிலோ 10 கிலோ வரைக்கும் கிடச்சிட்ருக்கு. அதுவே எனக்கு இதுக்கு தேவையான ஒரு உணவு தேவையை வந்து கரெக்டாக சரி பண்ணிக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம குறுநைகள் வேறு எதாவது கிடச்சிச்சின்னா நான் அந்த மாதிரி வாங்கி போட்டுப்பேன். மற்றபடி இப்போ அரிசி இந்த மாதிரிலாம் போனோன்னா நம்மளுக்கு வந்து கொழுப்பு அடைக்கிறதுனால முட்டைகளோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம கம்பு சோளம் அசோலா தவிடு போடுறது கோதுமை தவிடு அப்பப்போ பிணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன். இது இல்லாமல் வேறு எதுவும் அதிகமாக அப்பப்போ கிடைக்கிற அந்தந்த நேரத்துக்கு சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவு வித்துக்களை வந்து போடுறது.
கோழி வளர்க்குறீங்க, இது எல்லாமே வேறு என்ன பண்ணிக்கிறீங்க? என்னோடய நர்சரியில் பார்த்தீங்கன்னா விசேஷங்களுக்கு, இப்போ கல்யாணத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள், பழக்கன்றுகள், மூலிகை செடிகள், காய்கறி செடிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். 7 ரூபாய் விலையில் தான் கொடுத்துட்ருக்கேன், இங்கே குறைந்தபட்ச விலையில் நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி வந்து காய்கறி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து கிடச்சிட்ருக்கேன், நம்மள்ட்ட கொடுத்துட்ருக்கோம். அதோடு இல்லாமல் இயற்கை உரங்கள் பார்த்திங்கன்னா பஞ்சகவியம், மீனமிலம், மூலிகை பூச்சுரட்டி இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நானே தயார் பண்ணி உழவர்களுக்கு வந்து முன்னாடி இலவசமாக கொடுத்துட்ருந்தேன். அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாதனால இப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு உற்பத்தி ஆகிற செலவு மட்டும் வாங்கிட்டு கொடுத்துட்ருக்கேன். அதோடு இல்லாமல் இயற்கையாக விளைவிக்கிற கொய்யா, நெல்லி இந்த மாதிரி நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நம்மள்ட்டையே. இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம காய்கறிகளும் நம்ம உற்பத்தி பண்ண போகிறதுனால அதுவும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். அதோடு இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டைகள் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கனால என்னோடய உற்பத்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு இப்போது மழைக்காலங்கிறதுனால. எனக்கு கொஞ்சம் இப்போ அதிகப்படுத்துகிறப்ப அதுவும் கொடுக்கலான்ட்ருக்கேன் ஃபுல்லாகவே. வேறு சந்தைகள் எதுவும் வேறு எதுவும் வேணும்னாலும் இயற்கை விவசாயம் சம்மந்தமான சந்தேகங்கள் எதுனாலும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். இங்கே பண்ணையை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். 90 80 169 49. ஏர்கலப்பை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.